பாத் பண்ண போறோம். அதுக்கு 1 ஸ்பூன் வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் 1 ஸ்பூன் வந்து உளுந்து, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், 1 பெரிய பட்டை, 3 லவங்கம், 1 5/6 காஷ்மீர் மிளகாய். இப்போ வந்து இதெல்லாம் ட்ரை ரோஸ்ட் பண்ணோம். உளுந்தம் பருப்பு கடலப்பருப்பு போட்டு கருக விட்டுறாதீங்க. உளுந்து வாசனை வரும் அது வரைக்கும் நல்லா கருக விடாமல் வறுக்கணும். கத்திரிக்காய் சாதம் வேற, வாங்கி பார்த்து வேற. கத்திரிக்காய் சாதத்துக்கு வந்து இஞ்சி பூண்டு போட்டு புதினாலாம் போடுறதுக்காங்க, இஞ்சி பூண்டு மட்டும் போடுவாங்க. அதனால இந்த மசாலா மட்டும்தான் போட்டு நல்லா வாசனை வந்துருச்சு. இது காரம் எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். நான் காரம் வேண்டான்னு காஷ்மீர் மிளகாய் தான் எடுத்துருக்கேன். இது வரப்ப தள்ளி போட்டுருவோம். 3 லவங்கம், ஜீரகம், வெந்தயம், கொஞ்சம் வெங்காயம் போதும். கத்திரிக்காய் அடுப்பில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளே அதை ஆரட்டு கொஞ்சம் அரைச்சிடலாம். 4 ஸ்பூன் எண்ணெய், எண்ணெய் காயட்டும், சூடாகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும். புளி வந்து 1 எலுமிச்சம்பழம் அளவுக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டிருக்கேன். வச்சு கொஞ்சம் நடக்கலாம், 1 கைப்பிடி நடக்கடை போட்டிருக்கேன். கருவாக்கில் நான் வறுத்த கல்லை போட்டுருக்கேன். சீக்கிரம் கத்திரிக்காய் 1/7 கத்திரிக்காய் அரை வேக்காடு கத்திரிக்காய் வெந்திருச்சு. இப்போ புளி ஊற்றிடுவேன். இந்த ஸ்டேஜில் புளி ஊற்றிட்டு பூண்டு வெல்லம் போடுறேன். வரமாதிரி இந்த தேங்காய் வறுத்துக்கலாம். ஏன்னா நான் எனக்கு தேங்காய் நிறைய வேண்டான்னு எனக்கு கொஞ்சமாக போட்டுருக்கேன். புளி வறுத்துருச்சு. மஞ்சள் எண்ணெயிலேயே வேகணும். கத்திரிக்காய் தண்ணியிலேயே ஊற்றி வேக வச்சுக்காதீங்க. மீடியம் ஃப்ளேமில் வைக்கிறேன். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ வந்து 2 ஸ்பூன் வந்து வாங்கி மசால் போடுறேன். நீ கொஞ்சம் இது போட்டு நீ ரொம்ப கிண்ணு இதாகிடும். தக்காளி குறைஞ்சிடும், அதில் கத்திரிக்காய் குறைஞ்சிடும். அதனால 1/4 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். நெய் 1/2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இனி சோப் பண்ண கொத்தமல்லி போட்டு ஜீரக சம்பா அரிசியில் பண்ணாலும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ சேவ் பண்ணிக்கலாம். வாங்கி பாத் ரெடி ஆயிடுச்சு. செய்து பாருங்கள். ப்ளீஸ் எங்கள் சேனலுக்கு கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.